அருமை தம்பி வெடிமுத்து என்னுடைய உடன்பிறவா தம்பி. அவனுடைய மேடை இது. அந்த மேடையை உரிமையோடு எடுத்துக்கொண்டு நான் ஒவ்வொரு ஆடியோ ஃபங்க்ஷன் கலந்துகிட்டாலும் அதில் அந்த தயாரிப்பாளர் எனக்கு 5000 ரூபா கொடுக்குறாங்க. ஏன் கொடுக்குறாங்கன்னா, அந்த நான் பேசுகிறத வச்சு யூடியூப்பில் இதை நிறைய 100,000 பேர் கேட்குறாங்க, அது ஒரு விளம்பரம் வருதுன்றக்காக கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்குற பணத்தை அவங்க மூலமாகவே 5-7 ஏழைங்களை கூப்பிட்டு ஆளுக்கு 1000 ரூபா அந்த மேடையில் அந்த புதுசு கையில் கொடுக்குறாங்க, அங்கேயே கொடுத்துறது. இப்போ என் தம்பி எவ்வளோ கொடுக்க போகிறான்னு தெரியல. எவ்வளோ கொடுக்க போகிறேன் அவங்கிட்ட நான் கேட்டேன்னா அது தர்மமே இல்லை. ஏன்னா இது என் பணம், நான் அவங்கிட்ட வாங்கி யாருக்கோ கொடுக்கறத விட நான் கொடுக்கறதா நல்லது. அதனால் இந்த மேடையில் அந்த ப்ரொடியூசர் எனக்கு கொடுக்குறன்றதால அந்த தர்மத்தை நான் விட மாட்டேன். அதனால் என்னுடைய 5 ரூபாயை நான் அந்த சகோதரரை மேடைக்கு அழைக்க விரும்பவில்லை. அது நியாயமில்லை. நானே கீழறங்கி அந்த சகோதரனுக்கும் கொடுக்க போகிறேன். ஏன்னா அவர் வந்து விஜயகாந்தலேருந்து சரத்குமார்லேருந்து பெரிய பெரிய நடிகரோட உயிர் நண்பராக உற்ற துணையராக இருந்த ஒரு மானமுள்ள ஒரு தமிழ் பத்திரிகையாளர். எந்த காரணத்தை தரம் குறைய மாட்டார். பட்டினியாக கிடப்பாரே தவிர, பட் தரம் குறைந்து எழுத மாட்டார், பேச மாட்டார். யார் வாழ்க்கையில் உள்ள பூந்து குறைபட்டு எழுதிருந்து கிடையாது. அப்படி ஒரு பழப்பை அவர் வாழ்ந்ததே இல்லை. அதனால்தான் இப்போ கொஞ்சம் கஷ்டப்படுறாரு. ஆனாலும் அது கஷ்டமல்ல. அந்த சகோதர வாழ்க்கை மிகச்சிறந்த முறையில் இருக்கும். உங்கள் அனுமதியோடு நான் கீரை இறங்கி இந்த 5 ரூபாய் செக் அவருக்கு கொடுத்துட்றேன். அவர் நாளைக்கு போட்டு எடுத்துடலாம். எவன் என்ன கேலி பண்ணாலும் கிண்டல் பண்ணாலும் இந்த தர்மம் தொடரும். அந்த அதர்மவாதிகளை பற்றி கவலை இல்லை. இது தெரு கடை தேங்காய் எடுத்து வழிப்பிள்ளையார் உடைக்கிறது இல்லை. அந்த கடைக்காரனே கூப்பிட்டு நல்லது பண்ணதால ஐயா இந்த தேங்காய் வச்சுக்கன்னு கொடுக்கும்போது அந்த தேங்காயை நான் பிள்ளையார் குடைச்சி அப்படியே சிவராம கையில் வச்சு 2 ஏழைகளை வீட்டில் போய் சமைச்சிங்கன்றேன். ஆனால் சொல்கிறேன் என்ன பண்ணுறான், இந்த கடை தேங்காய் திருடி கொண்டு போய் வீட்டில் வச்சு சமைச்சு சாப்பிட்றான். அவன் சொல்கிறவன் செய்யறவன் தர்மம் பண்ணுறவன். அதனால் அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. யாரோ ஒருத்தன் அப்படி பேசுகிறாங்கன்னா எடக்க முடக்க அவங்க தப்பாவ. அருமை பெரியவர்களே, வாழ்த்து வந்திருக்கிற நல்லவர்களே, வாழ்த்தி கொண்டிருக்கிற வல்லவர்களே, இது என் படம், ஆராய்ச்சி என் படம், வெடிமுத்து என் தம்பி. அவனால் யாருக்கும் லாபம் கிடையாது. வெடிமுத்துவால் யாருக்குமே லாபம் கிடையாது, ஆனால் யாருக்குமே நஷ்டம் கிடையாது. எந்த குடும்பத்தையும் கெடுத்தது கிடையாது. முடிஞ்சா உதவி பண்ணுவான். அவன் செய்யற சேவை என்ன தெரியுமா, 4 நண்பர்கள்ட்ட போய் உட்கார வச்சு சிரிச்சு பேச வைக்கிறான் பாருங்க, அது மிகப்பெரிய சேவை. அவன் எங்க போய் உட்கார்ந்தாலும் அந்த பர்சன் ஒரு நிமிஷம் நீங்க சிரிச்சுக்கிட்டு இருக்கலாம். வெகுளி வெள்ளை மனது உள்ளத்துல ஒண்ணுமே இல்லை. இப்ப என்கிட்ட வந்து பேசிட்டு இருந்தா அடுத்த முதல்ல ஃபாலோ பண்ற இப்ப சொல்லிட்டான். அதை நான் சொல்ல நினைச்சேன். வணக்கம், மகிழ்ச்சி, வாழ்க, வாழ்க வளமுடன் சொல்றாங்க இல்லையா, சந்தோஷம். இது வந்து உள்ளத்துல இருந்து அவன் வெளிப்படுறது. ஆக உள்ளம் தூய்மையானது. ஒரு தடவை அவன் வீட்டுக்கு வந்தான். ஏன்னா நான் அவன் சொன்னா என் உள்ளத்துல அதிகமா இடம் பெற்றுத்தாங்க அர்த்தம். நான் அவரும் சொன்னா அவன் டிஸ்டன்ஸ்ல வச்சிருக்கேன்னு அர்த்தம். பாசம் உள்ளவங்களை தான் நான் யாரும் முரளியா நீ உதவாங்குவே. நீ நம்ம முரளி ஒரு விழா நடத்தினால கலகலான்னு இருக்கும், நல்ல சந்தோஷமா இருக்கும், அப்படிதான் இருக்கணும். ஒரு தடவை என் வீட்டுக்கு வந்தான். காலைல 7 மணி இருக்கும். பார்த்தா வெடிமுத்து அந்த அந்த கதர் அந்த கதர் செட்டா கதை வெட்டி நம்ம விஜயநாத் மாதிரியே
அவர் வேஷம் போட்டு நடிக்கும் போது தான் அந்த ட்ரெஸ்ஸை மாற்றுவார். காலையிலேருந்து இரவு வரைக்கும் அந்த கதர் வேட்டி கட்டுற ஒரு வெள்ளை மனிதர். அது போல் இவனும் இதே தான் மாற்றுறதே கிடையாது. ஒரு தடவை வந்தான், என்ன பா திடீர்னு வீட்டுக்கு வந்திருக்க, ஒன்றும் இல்லைண்ணே தாலாட்டு என்ன படம் பார்த்து எண்ணெய் தாலாட்டுன்னு எனக்கு கொஞ்ச நேரம் தாலாட்டினான். அப்புறம் என்ன இல்லைண்ணே ஒரு 10 ரூபா வேணும், டப்பிங் வச்சுருக்கேன், 10,000 ரூபா. அந்த காலத்தில் அவன் தாலாட்டு எடுக்கும்போது ஒரு 10,000 ரூபா ஏதோ ஒரு உதவிக்கு தேவைப்பட்டிருக்கு. இப்போ அதுதான் 10 லட்சமோ 10.5 கோடியோ. நான் சொன்னேன் நம்பி வந்துட்ட, கடன் கேட்டது கடன் தான், ஆனால் நான் 10 ரூபா எடுத்துட்டு வந்து அவன்கிட்ட கொடுத்தேன், இன்ன வரையும் தரல சார் அவன். ஏன்னா நான் கடன் கொடுக்கல அவனுக்கு, நான் கடனாக கொடுத்தாதான் திருப்பி கேட்க. கடனாக கொடுத்துருந்தா அது 3% வட்டினா கூட 3000 ரூபா பிடிச்சிட்டு தான் கொடுக்கணும். நான் கடன் 10,000 ரூபா அப்படியே கொடுத்தேன், ஏன்னா திருப்பி அவங்கள்ட்ட வந்து நான் வாங்க போறதில்ல. நான் செய்த அது ஊரா இதுலயாவது 20-30 ரூபான்ற கொடுத்தவன் எவனும் வட்டி கொடுக்கலடா, கொடுத்தா தான் எனக்கு கணக்கு தெரியும். வாங்கின ஒருத்தனே கொடுக்கலடா, உயரமா டெல்லி அரும மாதிரி வளர்ந்துருக்கானுங்க, டெல்லி அரும மாதிரி வளர்ந்துருக்கானுங்க. வர்றவங்க சோப்படுறான், காலில் உட்கார்றான், ஒரு குறை 78 கோடி 1,000,000 வாங்கிட்டான். இப்போ ஃபோன் எடுக்கிறது இல்லை, போலீஸ் தேடிட்டு இருக்கு, அப்படிலாம் இருக்காங்க. ஆனால் எந்த வெடிமுத்து அப்படி கிடையாது, எந்த குடும்பத்தையும் அவன் கெடுக்கலையே. கேட்குறான், உதவி கேட்பான், கொடுத்தா முடிஞ்சு திருப்பி கொடுப்பான், இல்லைனா இல்லை, அது நல்லது. ஆக ஒரு ஒரு தர்ம சிந்தனை வேண்டும். தர்மம் என்பது எது? அடுத்தவனுக்கு நீங்கள் அள்ளி கொடுக்கணுன்றது இல்லை, அடுத்தவன் நல்லா வாழணும்னு நினைக்கிறீங்க பாருங்க, அதுவே பெரிய தர்மம். மனதால் எடுத்தால் போதும், எவன் குடும்பத்தையும் கெடுக்கூடாது. நம்மால் யாருக்கும் ஒரு அணு தொல்லையும் வரக்கூடாது, முடிஞ்சா உதவி பண்ணுங்க, இல்லைன்னா தப்பு இல்லை. ஆகவே இந்த படம் ஆராய்ச்சி, என் தம்பி வெடிமுத்து சிறப்பா சொல்ல சிந்தனையாளன். எனக்கு சார் அவன் என்ன பண்ணுவான், திடீர்னு போன் பண்ணான் மதுரையில இருந்து, அண்ணே 10-95 படிச்சுன்னு உங்க அறிக்க உங்க சேலப்பட்டு முத்தா படிச்சாருன்னு படிச்சு எடுப்பிட்டு உங்க ஆள் என்ன பிரம்மாதமா பேசியிருக்காரு அப்படின்னு. ஆனா சத்தியமா சொல்லியே இருக்க மாட்டார். சேலப்பட்டு முத்தையா இன்னைக்கு எனக்கு தெரியவே தெரியாது, ஆனா வெடிமுத்த என்ன பண்ணுவான், இதை வந்து அவருக்கு ஒரு 30 முறை சொல்லியிருக்கான். டிவியில ஏதாவது செய்தி பார்த்திருந்தா மறுநாள் போன் சார், அவன் மனசு சார் அது தப்பு இல்லை சார், அது என்னை வாழ்த்த வேண்டும் என்று நினைத்து. அவன் ஒரு பெரியவர் பேர், அவர் சபாநாயகர், எம்ஜிஆர் காலத்தில் துணை சபா சபாநாயகராக இருந்தவர் சேலப்பட்டு விட்டுவார். இவனுக்கு நெருக்கமானவர் தான் ஏடிஎம்கேவ, நல்ல பேச்சாளர். ஆனா என்னை வாழ்த்தது வெடிமுத்து வாழ்த்துறான்றதை விட சேலப்பட்டு முத்தா வாழ்த்தினார்னே பிரமாதம் அவங்களால் பேசுறாருன்னா சத்தியமா அவர் வாழ்க்கையே இருக்க மாட்டாரு. இவன் வாழ்த்துதான் அது. இன்னும் ஒரு மனசு பாருங்க, உருவம் சிறிதாக இருந்தாலும் உள்ளம் பெரியது. எப்படி வெள்ளாடு அணிகிறானோ அதே போல உள்ளமும் வெள்ளை. பல பேர் வெள்ளையாடு அணிந்து கொள்ள உள்ளே கருப்பாக இருப்பார்கள், உள்ளம் கருப்பாக இருக்கும். அவர் மனித இனமே இல்லை, கேவலத்தின் பிறவிகள். அடுத்தவன் குடும்பத்தை அழிக்கிறது, ஒரு 10 நாள் நல்லா படைக்கிட்டு ஒரு 10-50 லட்சம் வாங்கிட்டு அடுத்து ஒரு நோட்டீஸ் அனுப்புறது, என்னை பணம் கேட்காதே. யாரு இவன் வந்து கடன் வாங்கிட்டு வந்து கடன் கொடுத்தவன் பைக்கிள் நோட்டீஸ் அனுப்புறாங்க சார். இப்ப 1.5 கோடி 6 மாசத்துக்கு முன்னாடி ஒருத்தர் போட்டான். அந்த அவர் யாருன்னா அவனோட நெருக்கி பழகி அடுத்தவருக்கு மோசம் பண்ணால அவனெல்லாம் ஆதரிச்சு வர்றவர். அப்படி ஆதரிச்சவர் இப்ப போட்டான் 1 கோடி. அப்படி மக்கள் மனிதர்கள் அல்ல, அவர் மிருகங்கள். தயவு செய்து 10 காசு கூட அடுத்தவன் பணத்தை மோசடி செய்யாதீர்கள். கடவுள் பார்த்து கொண்டிருக்கிறான். பணம் சம்பாதிப்பது அத்தனையும் சொத்துக்கள் வாங்குவது யாருக்கு சார் தொடர்ச்சி, யாருக்கு சொல்லி? இப்ப நம்ம சம கஷ்டப்படுறோம், ஒரு சொத்து குடும்பத்துக்குள்ள குழந்தை இருக்கு,
நம்முடைய வாரிசுகளுக்கு, நாம் செய்கிற பாவம் யாருக்கு? அந்த குழந்தைகளுக்கு தான். பாவிகளே, பாவம் செய்து குழந்தை கெடுக்காதீர்கள். நீ செய்கிற பாவம் அந்த குழந்தைக்கு போகக்கூடாதா? பாவி எத்தனை குடும்பத்தை கெடுக்கிறது. அதனால எல்லாரும் பொதுவா சொல்ற அரசியல்வாதிகளை சொல்கிறேன், கலப்படம் செய்து அக்கறம் செய்கிறார்கள் அவர்களை சொல்லுகிறேன், அரசியல் ஏழை பணத்தை கொள்ளையடிக்கிறானே மந்திரியாக இருந்து கொண்டு அவளை சொல்லுகிறேன், எல்லா மனிதராக பிறந்து தவறுகள் இழைக்கிற அடுத்தவனை கெடுப்புகிறார்களே அவர்களை சொல்லுகிறேன். குறிப்பிட்டு யாரையும் சொல்லவில்லை. குறிப்பிட்டு யாராவது ஒருவன் நினைத்தால் அவன் அழிந்து போகட்டும். ஆராய்ச்சி அற்புதமான நிகழ்ச்சி, மகிழ்ச்சி. இந்த படம் வெற்றி பெற்றால் தமிழ் சினிமா வாழும். தமிழ் சினிமாவில் இன்னும் 100 பேர் வருவார்கள். ஒரு புதிதாக ஒரு நடிகர் 100 கோடி வாங்கி கொண்டு இந்த படம் 100 நாள் ஓடியது, 300 கோடி கலெக்ட் பண்ணதுன்னா இந்த சினிமாவுக்கு லாபம் இல்லை, ஒரு லாபம் இல்லை. ஆனால் ஒரு லவ் டுடே ஒரு சிறிய படம், புதிய படம் என்ன எடுத்தான், அந்த படம் ஓடுதுன்னா இப்ப புதுசா பல படம் ஓடுறோம். சார், தனுஷ் ஹீரோ ஆன பிறகு எத்தனை பேர் படம் எடுக்கிறாங்க தெரியுமா? தம் பிள்ளையெல்லாம் ஹீரோ ஆக்கணும், ஒல்லியா இருக்கிற பசங்களெல்லாம் ஹீரோ ஆக்கணும்னு நினைச்சு எத்தனை பில்டிங் கான்ட்ராக்டர், ரியல் எஸ்டேட் அதிபர்கள் கொண்டாந்தா அதை சம்பாதிச்சா கொண்டு வந்து விட்டா அது சினிமாவுக்கு நல்லதுன்னு வச்சுக்க, என் தொழிலாளிகளுக்கு நல்லது. அதை லவ் டுடே இன்னைக்கு நிரூபித்து காட்டியிருக்கிறது. நல்ல படம் எடுங்கள், மக்கள் பார்க்க தயாராக இருக்கிறார்கள். பொன்னியின் செல்வனையும் பார்த்தார்கள், லவ் டுடேயும் பார்த்தார்கள். அது வரலாற்று சிறப்பு மிக்கது. அதை சில குறைபாடுகள் அவங்க எடுத்தாங்க, இருந்தாலும் நல்ல படம், வசூல் கொட்டியது. ஆனால் ஒரு சிறிய படம் 6 கோடி என்ன செய்கிற இருக்கும் அவ்வளவுதான் இருக்க, குறைவுதான். 6 கோடிக்கு மேல ஒண்ணு செலவெல்லாம் இல்லை. எடுத்து இன்னைக்கு வந்து 50 கோடிக்கு மேல கலெக்ட் பண்ணதுன்னா எந்த ஹீரோ இருக்கார் அதுல? 100 கோடி 125 கோடி ஹீரோ இருக்காரா? ஒரு அஜித் விஜய் சீன்ல வந்தா எப்படி மக்கள் கைத்தட்டி வரவேற்றார்களோ அந்த வரவேற்பை இந்த பிரித்தி பிரணநாதனுக்கு தர்றேன் சார். படம் நல்லா இருக்கு, கதை நல்லா இருக்குன்னு நம்ம தமிழ் மக்கள் பெரிய வரவேற்க தயாராக இருக்கிறார்கள். ஆகவே இனி 100 கோடி யாருக்கிட்டும் கொட்டாதீங்க, 125 கோடிக்கு ஓடாதீங்க. தெலுங்குக்காரங்கிட்ட ஓடுறாங்க 125 கோடின்னு. இன்னைக்கு நான் ஆறு பேருக்கு வேண்டுகோள் வைக்கிறேன். நம்ம கவுன்சில் தலைவர், செயலாளர், என் தம்பி சேகர், இருக்கிற பெரியவங்க முன்னால, கவிஞர் சொக்கோ, எல்லாரும் முன்னாலையும், சன் பிக்சர்ஸ், லைகா, அகோரம், என்னுடைய அருமை சகோதரர் தானு, என்னுடைய அன்பு தம்பி சத்யஜோ தியாகராஜன், என்னுடைய அன்பு மைத்துனன் ஐஸ்வரி கணேஷ், இன்னும் பல பேர் படம் எடுக்கிறாங்க. இப்போ நீ இந்த பெரிய நடிகரை நோக்கி போகாதீர்கள். அவங்களுக்கு கொடுக்கிற அந்த 100 கோடியில நீ 15 படம் எடுக்கலாம். 15 படம். ஆர் பி சௌத்ரி ஏறக்குறைய 30-40 டைரக்டரை உருவாக்கினார். எல்லா படமும் ஒரு கே எஸ் ரவிக்குமார், ஒரு விக்ரம், ஒரு பல நடிகர்களை உருவாக்கினார். அதே போல இந்த நான் சொன்ன இந்த 6 பேருக்கும் அந்த சக்தி இருக்கிறது, உங்களுக்கு திறமை இருக்கிறது. இந்த அகோரம் நிரூபித்து காட்டி விட்டார் ஒரு பிரதீப் ரங்கநாதனை ஹீரோவாகவும் கதையசன் டைரக்ஷன் போட்டு சக்சஸ் ஓகோம் ஓடிவிட்டது. சார், நான் கேட்கிற ஒரு 10 எடுங்க, 5 கோடியில 10 படம் இருந்த மொத்தம் 50 கோடி தான், ஒரு 5 படம் சக்சஸ் ஆகாதா? அந்த 5 படம் ஒரு 250 கோடி கலெக்ட் பண்ணாதா? ஒரு 4 படம் சுமாரா போட்டோமே, ஒரு 5 புது டைரக்டர், 5 புது ஹீரோ. தமிழ் ஹீரோக்கள் பிடிக்கு சார், முதல்ல பிள்ளைங்க இதை பாருங்க, பிரமாதமா இருக்காங்க தம்பிங்க, பிரமாதமா இருக்காங்க. வரட்டுப்பா சார், நம்ம பிள்ளைங்க, நம்ம தமிழ் பெண் நாளைக்கு உங்க தலைவனை ஏறிச்சுன்னா அது தலையில் கட்டலாம். ஏன்னா இப்ப இருக்கிறவங்க யாரையும் தலையில் கட்ட முடியாது, அங்கிருந்து விழுந்தா தான் உண்டு. என்ன ஆனா மட்டும் அவனுக்கு அதிகமாக கூடாது சார், தலைகணை ஏறிச்சுன்னா தொங்கிடும். இது பொதுவா சொல்ற விதி. ஆகவே இந்த படத்தில்
இந்த லைக்கா இவங்க எல்லாம் தயவு செய்து வேண்டுகோளா வைக்கிறேன், இந்த செய்தி அவங்களுக்கு போய் சன் டிவி நினைச்சா ஒரு 100 பேர் உருவாக்குவாங்க சார். போய் இந்த 200 கோடி 300 கோடி பணம் எடுத்துருந்தா சன் டிவி மாறணும். இதை ஒரு சின்ன சின்ன முதலீடு போட்டு புதுசா கொண்டாந்து சன் டிவி நாளைக்கு சரலாறு படைக்கணும். சன் டிவி இத்தனை இளைஞர்களை, புதிய ஹீரோக்களை, புதிய டைரக்டர்களை உருவாக்கினார்கள், அதுதான் வரலாறு. நீ பெரிய நடிகனை போட்டு அதுல 100 கோடி சம்பாதிச்சுனா அது வரலாறு கிடையாது. காகித குப்பையில் அடிக்கி ரூம்ல போட்டீங்கன்னு அர்த்தம். இதே லைக்காவுக்கு சொல்றேன், லைக்கா இந்த ஒரு வருஷமா நல்ல படங்களை அற்புதமா எடுத்துட்டு இருக்காங்க, சின்ன படம்னு எடுத்திருக்காங்க. இப்ப ஏதோ ஒரு தியேட்டர்ல பார்த்த ஒரு படம் பேரு லைக்கா பேரை போட்டு ஒரு சின்ன படம், அப்படி ஒரு பெரிய படம் எடுங்க. அதுக்காக வேணாம் சொல்ல, நம்ம பெரிய படம் எடுத்துங்க, சின்ன படம் எடுங்க, புதிய கதாநாயகனை உருவாக்குங்க, டைரக்டர் உருவாக்குங்க, தொழில்நுட்ப கலைஞர் உருவாக்க உங்களால் முடியும் என்பதை இதுவும் ஒரு வெற்றி படமாக அமையணும். அமைஞ்சா இதை நம்பி ஒரு 100 பேர் வருவாங்க, இண்டஸ்ட்ரி நல்லா செழிப்பா இருக்கும். அதில் என் தம்பி வெடிமுத்து தொடர்ந்து இந்த சினிமாவுக்காகவே அழிச்சுட்டு யார் என்ன பேசுறாங்க கவலையே பட மாட்டான். வருவான், காமெடி பண்ணுவான், சிரிப்பான், மகிழ்விப்பான், போயிடுவான். கொடுத்தா 2 இட்லி சாப்பிட்டு போவான், இல்லைன்னா அது கூட இல்லை, மகிழ்ச்சியா போயிடுவான். அது அப்படி ஒரு நல்ல கேரக்டர் சார். அந்த கேரக்டர் நமக்கெல்லாம் வரணும். ஏமா நீ தப்பா நினைக்காத, சால்வ போல சொல்லி தள்ளி நின்னு சில தேடிட்டு இருக்காங்க என்ன, ஒண்ணு இல்லை, நீ தப்பா நினைக்காத, சில தேடிட்டு இருக்கா, அப்படி கிட்ட இருந்தா அதை ஜோடிச்சு வேற மாதிரி பண்றோம். அவங்க அதே பொழப்பு, இதை சொல்ல பொழப்பு சாப்பிட்டு உடம்பு இப்படி வச்சுக்கிறாங்க. ஏன் சார் இப்படி சிரிக்கிறீங்க, வம்பளை மாட்டி விடுறாங்க. அதனால அந்த கேடு கட்டவரை பத்தி நம்ம கவலை இல்லை, நாம் நல்லதை நினைப்போம். நினைப்பதெல்லாம் நல்லது, பேசுவதெல்லாம் நல்லது, செய்வதெல்லாம் நல்லது. எண்ணி பாருங்கள், அதம் மகிழும், முகம் மலரும். இந்த ஆராய்ச்சி மிகப்பெரிய வெற்றியாக அமைஞ்சு புரொடியூசருக்கு மகிழ்ச்சியாக அமையும், இண்டஸ்ட்ரிக்கு ஒரு மறு வாழ்வை தேடித்தரும் என சொல்லி அனைவரும் தொழில்நுட்ப கலைஞர்கள், நடிகர்கள், தயாரிப்பாளர், இயக்குனர், அத்தனை பேரும் வாழ்க்கை வளர வேண்டும். இப்படிப்பட்ட இளைஞர்களை, தயாரிப்பாளர்களை தயாரிப்பாளர் சங்கம் தூணாக இருந்து காப்பாற்ற வேண்டும். என் சார்பில் என் தம்பி சேகர் ஒரு வாக்குறுதி கொடுத்தான், உண்மை எங்களுக்கு தாய் சங்கம் தயாரிப்பாளர் சங்கம் தான் முதன்மையானது, மீது எவன் அடையாளம் வந்தாலும் எங்கே அசைக்க முடியாது, எங்கே தவறு நடந்தாலும் தட்டி கேட்பேன், தவறான தட்டி கேட்பேன். ஏனென்றால் தயாரிப்பாளர் சங்கம் தான் முதலாளி, எவருக்கும் அஞ்சாதே, யாரையும் கெஞ்சாதே, சுயநலம் கொண்டு வேலை பார்க்காதீர்கள், ஆந்தாவை எடுத்துக் கொள்ளுங்கள். அந்த ஹீரோக்கள் சார் புரொடியூசருக்கு அவ்வளவு ஒத்துழைக்கிறான் சார் ஹீரோக்கள், ஆனா அங்கே 40 நாள் ஸ்ட்ரைக் அறிவிச்சுட்டாங்க சார் புரொடியூசர் கவுன்சில். நல்லா நடக்கிற ஆந்திர பிரதேசத்துல அங்கே புரொடியூசர் கவுன்சில் 40 ஸ்ட்ரைக் அறிவிச்சு பேட்டா கேட்காத, என் புரொடியூசரை வாட்டி வளர்க்காத அப்படின்னு ஒரு சில கண்டிஷன்ஸ் போட்டு அதை ஒத்துக்காத ஸ்ட்ரைக் பண்ணி பிறகு அந்த நடிகர்கள் எல்லாம் ஒத்து போய் எழுதி கொடுத்து ஷூட்டிங் நடக்கு சார். அந்த வல்லமை நமக்கு உண்டு, ஏன்னா நாம் முதலாளிகள், நான் படம் போட்டு எடுக்கலன்னா உங்களுக்கு வேலை கிடையாது, பெரியாளாரு சின்னாளாரு ஐ டோன்ட் கேர், நான் மேலே கொடுக்கிற நீ கீழே வாங்குகிறாய். ஒரு எம்ஜிஆர் முதலாளி 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 என்றாரு, எம்ஜிஆர் விட யாரா பெரியவங்க, நடிகர் தலம் சிவாஜி கணேசன் விட யாரா அந்த பெரியவன், முதலாளி முதலாளி முதலாளின்னு இவங்க பணம் கொடுத்துருப்பாங்க சார், அவங்க எம்ஜிஆர் முதலாளி தான் சார். அன்னைக்கு சினிமா நல்லா இருந்து சார், என்னைக்கு இந்த முதலாளிகள் பாஸ் நடிகனை சொல்ல ஆரம்பிச்சாரோ அன்னைக்கு செட்டு சார். நன்றி, வணக்கம்.